கார்ட்டூன் டிவியில் போடுற வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வீடியோஸ் பார்க்கறது மட்டும் இல்லாமல் கமெண்ட் பண்ண ரேணு பாலா அவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தோடும் குறைவற்ற செல்வத்தோடும் வாழ இறைவனை வேண்டுகிறோம். மீரா நல்லா தூங்கிட்டு இருக்கா. ச்சே பாவம் மீரா, எனக்காக அவளோட குடும்பத்தையே தூக்கி போட்டு வந்திருக்கா. கண்ணா எப்போ வந்த? நானா வந்து கொஞ்ச நேரம் தான் ஆகுது மீரா. அப்படியா மீரா? ஏன் மீரா ஒரு மாதிரியா இருக்க, என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல கண்ணா. சொல்லு மீரா, எங்க அம்மா ஏதாச்சும் திட்டினாங்களா, ஏதாச்சும் சண்டை போட்டாங்களா? சாச்சே அதெல்லாம் எதுவும் இல்லடா. அப்புறம் என்னாச்சு? அது ஒண்ணும் இல்லடா, நான் மண்டபத்துல இருந்து அப்படியே கிளம்பி வந்துட்டேன். அப்பா அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்க, என்ன ஆச்சுன்னு தெரியல, அதான் ஒரே யோசனையா இருக்கு. அவ்வளவுதானே மீரா? சரி கவலைப்படாத, எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான், அவன் உங்க வீட்டு பக்கத்துல தான் இருக்கான், அவங்கிட்ட கேட்டு என்னாச்சு எப்படி இருக்காங்கன்னு நான் பேசுறேன். சரியா? அப்படியா? சரிடா கண்ணா. சரி மூஞ்ச எப்படி வைக்காத மீரா, கொஞ்சமாச்சும் சரி. சரிடா, நான் உனக்காக ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னடா? உன் கண்ண மூடு. இப்ப சொல்லு என்ன வாங்கிட்டு வந்த. இப்ப கண்ண திறந்து பாரு. மல்லிப்பூ மீரா, உனக்கு பிடிச்ச மல்லிப்பூ, எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? ரமேஷ் காலையில மாத்திர போட்டியா? போட்ட சம்பந்தி. என்ன மன்னிச்சிரு கீதா. ஐயோ அக்கா, நீங்க எங்க மன்னிப்பு கேக்குறீங்க? இல்ல இந்த கல்யாணம் எப்படி நடந்திருக்கு, இந்த டைம்ல நான் உங்களை கோவிலுக்கு கூட்டு வந்திருக்கேன், அதனாலதான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, என் பையனோட கல்யாணம் முடிஞ்சா பொங்கல் வைக்கிறேன்னு வேண்டிக்கணும் கீதா. ஆனா அவனோட கல்யாணம் இப்படி முடியும் நான் நினைச்சு கூட பாக்கல, நினைச்சாவே ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. கீதா அழாது கீதா, அங்க பாருக்கா இந்த பசங்க ரெண்டு பேரும் ஒவ்வொரு மூலையில் நின்று அழுதுட்டு இருக்காங்க, அவங்களும் பாவம். ஆமா கீதா விதி, இவங்க ரெண்டு பேரும் தான் ஒண்ணு சேரணும்னு எழுதிருக்கு போல, அவங்க ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி நாம தான் சேர்த்து வைக்கணும், இப்படி அழுதுட்டு இருக்காத கீதா. இரு கீதா, நான் போயிட்டு கார்த்திக் கிட்ட பேசிட்டு வரேன், ஐசுவ தனியா கூட்டிட்டு போயிட்டு அவன் எங்கேயாச்சும் பேசட்டும், கொஞ்ச நேரம் அவன் மனசும் ஆறுதலா ஆகட்டும். சரிக்கா, அடுப்பு கொஞ்சம் பாத்துக்கோ கீதா, அது வரேன். ஐசு இங்க வாமா. சொல்லுமா. ஐசு நடந்தது நடந்துருச்சு, இப்படி அழுதுட்டே இருந்தா எப்படிமா, உங்க அப்பா வேற உடம்பு சரியில்லாம இருக்காரு, அவர் முன்னாடி கூட அழுவாதமா, முதல்ல அழுவை நிறுத்திரி. சொல்லுங்கம்மா. கார்த்தி கார்த்தி சொல்லுங்கம்மா. என்ப்பா இப்படி தனியா வந்து உட்காந்து அழுதுட்டு இருக்க, பாக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. என்னமா பண்ண சொல்றீங்க, அவளைதான் கல்யாணம் பண்ண போறேன்னு மனசுல அவ்வளவு ஆசை வச்சுட்டு அவ திடீர்னு இப்படி பண்ணதோ, அதுக்கு கொஞ்சம் கூட எனக்கு டைம் கொடுக்காம உடனே இன்னொருத்திய புடிச்சு என் தலையில கட்டி வச்சிட்டீங்க, என்னால எப்படிமா சந்தோஷமா இருக்க முடியும். தயவு செய்து எனக்கு கொஞ்ச நேரம் தனியா விடுங்கம்மா, போமா. இல்லடா ஐஷுவ கூட்டிட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் பேசுடா. இல்லம்மா என்னால பேச முடியாது. கார்த்தி அம்மா உன் கால கூட விழுறா, ஏற்கனவே ஐஷுவோட அப்பா உடம்பு சரியில்லாம இருக்காரு, நீயும் இப்படி கஷ்டப்படுத்தாதடா, பேசுறா அவகிட்ட. சரி போமா நான் பேசுறேன். சரிப்பா கார்த்தி, இங்கே இல்ல நான் ஐஷுவ அனுப்புறேன். ஐஷு சொல்லுங்க அத்தை. கார்த்தி உன் கூட கொஞ்சம் பேசணுமாமா, ரெண்டு பேரும் போய் பேசுங்க. இல்ல அத்தை பரவாயில்ல, நான் இங்கே இருக்கேன், நீங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் மனசு விட்டு பேசுங்க. ஐஷு போடி போயிட்டு மாப்பிள்ள கிட்ட கொஞ்சம் பேசுடி. இல்லம்மா நான் இங்கே இருக்கேன், நான் அப்புறமா பேசுறேன். ஐஷு இங்க பாருமா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான், போ. சரி போறேன் அத்தை. கீதா அது ஒரு கார் வருது, அந்த கார் தான் உங்க நாத்தனாரோட காரா? ஆமாக்கா அதுதான் லில்லியோட காரு. வாங்க 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 லில்லி, வாங்க மாப்பிள்ள. லில்லி எங்க அம்மா வந்தாங்களே, எங்க அவங்க, வீட்டுல இருக்காங்களா இல்ல கோயிலுக்கு வந்திருக்காங்களா? அண்ணி அம்மா எங்க கூட தான் வந்திருக்காங்க, அவங்க கீழே தான் இருக்காங்க, மேல வருவாங்க. கீதா அம்மா வாங்கம்மா வாங்க டெல்லி. வாங்க. நான் நல்லா இருக்கோம்மா. அஞ்சே இருக்கட்டும் அஞ்சே, பரவாயில்ல, நீங்க பொங்கல் வச்சுட்டு இருங்க, நானும் எங்க ஹஸ்பண்டும் இந்த கோவிலை சுத்தி பார்த்துட்டு வரேன், இந்த கோவில் ரொம்ப அழகா இருக்கு. சரி போய் பார்த்துட்டு வாங்க, இந்த சைடு போங்க, மலை இருக்கு, இந்த மலை மலை ஏறிட்டு இப்படிக்கா போங்க. ஓகே ஆன்சி. அம்மாடி உங்களுக்கு ரொம்ப தங்கமான மனசு, அந்த பொண்ணு மீரா தப்பு பண்ணதுக்கு நான் ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ அம்மா நீங்க ஏமா மன்னிப்பெல்லாம் கேக்குறீங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல விடுங்க, இப்போதைக்கு அந்த கதையை எதுவும் பேசாதீங்க, மீராவோட அப்பா ஏற்கனவே உடம்பு சரியில்லாம இருக்காரு, வேணாமா அது நடந்த மாதிரியே நம்ம எல்லாரும் மறந்துடலாம். சரிமா. சொல்லுங்க மாமா, என்னமோ தனியா பேசணும்னு சொன்னீங்களா? ஐஷு சொல்லுங்க. ஐஷு நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத, நம்மள பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணம் நம்ம மனசுக்கு பிடிச்சி நடக்கல, வேற வழி இல்லாம தான் நம்ம ரெண்டு பேருமே ஏத்துக்கிட்டோம். ஆனா இந்த கல்யாணம் நடந்ததுல எனக்கு ஒரு துளி கூட விருப்பம் இல்ல, பெரியவங்க எல்லாருமே சொன்னதாலதான் நீயும் ஒத்துக்கிட்ட நானும் ஒத்துக்கிட்டேன், ஆனா இது என்னால அவ்வளவு ஈஸியா ஏத்துக்க முடியாத இஷ்யூ.
ஐயோ ஐஷு, எதுக்காக அழுவுற? நான் ஏதாச்சும் தப்பா சொல்லிட்டேனா ஐஷு? இல்ல மாமா, என்னாலயும் இந்த கல்யாணத்தை மனசார ஏத்துக்க முடியல. எங்க அப்பாக்கு உடம்பு சரியாகணும்னு தான் எல்லாரும் முன்னாடியும் சிரிச்ச மாதிரி நடிக்க வேண்டியதா இருக்கு. எனக்கும் தெரியும் ஐஷு, உங்க அக்கா மீரா கிட்ட நான் அவ்வளவா பேசல. ஆனா அவதான் என் மனைவின்னு என் மனசுக்குள்ள ஒரு பெரிய கோட்டையை கட்டி வச்சிருந்தேன். ஆனா அந்த கோட்டையை திடீர்னு இடிச்சுட்டு அவ இல்ல உன் மனைவி, அவளோட தங்கச்சி தானு சொல்லும் போது என்னால அவ்வளவு ஈஸியா அவளை மறக்கவும் முடியல, உன்னை ஏத்துக்கவும் முடியல. எனக்கு புரியுது மாமா, ஆனா இனிமே அவளை என் அக்கான்னு சொல்லாதீங்க. தப்பி தவறி கூட அவ என்னோட அக்கான்னு உங்க வாயில வரக்கூடாது. எதுக்கா ஐஷு இவ்வளவு கோவப்படுற? அவ பண்ணது ஒரு பெரிய தப்பு தான். ஆனா அவ மனசுக்கு பிடிச்சவனோட அவ சந்தோஷமா இருக்கட்டும், அவ்வளவுதான். இனிமே அவளை நாம எதுவும் சொல்லி பிரயோஜனம் இல்ல. அவ நல்லாவே இருக்க மாட்டா மாமா, என்னோட வாழ்க்கையை சேர்த்து அழிச்சிட்டு போயிட்டா. அவளை எப்பவுமே என் கண்ணு முன்னாடி பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். ஐஷு, அவ என்ன இருந்தாலும் உன்னோட அக்கா, அவளை அப்படி எல்லாம் பேசாத. இன்னொரு டைம் அவளை என்னோட அக்கான்னு சொல்லாதீங்க. சரி ஐஷு, கோவப்படாத பிளீஸ். சரி மாமா. அவளை சொன்னா தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்குமே இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பம் இல்ல. மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி, ஆனா நமக்குள்ள அப்படி ஒரு உறவே இல்ல. ரொம்ப தேங்க்ஸ் ஐஷு, நானே இதுதான் உங்ககிட்ட சொல்லலான்னு இருந்தேன், நீயே சொல்லிட்ட. பெரியவங்க முன்னாடி வேற வழி இல்ல, நம்ம புருஷன் பொண்டாட்டியா நடிச்சுதான் ஆகணும். ஆனா நமக்குள்ள எதுவுமே கிடையாது இப்போதைக்கு. ரொம்ப தேங்க்ஸ் மாமா, போலாமா? போலாம் ஐஷு.